மறைந்த மேல்முருகத்தூர் பங்கார அடிகளார், தன் வழி தனி வழி என செயல்பட்ட சமய சீர்திருத்தவாதி, மௌன புரட்சியாளர் என திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மேல்முருகத்தூரில் தனி பீடம் அமைத்து ஆன்மீக பணியாற்றியவர் பங்கார அடிகளார். பெண்களிடையே ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தியவர். மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்யலாம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான கிராமங்களை மேல்முருகத்தூர் பங்கார அடிகளாரின் ஆன்மீகம் சென்றடைந்திருந்தது. பங்கார அடிகளார் மாரடைப்பால் நேற்று காலமானார். அவரது மறைவை தாங்க முடியாத செவ்வாடை பக்தர்கள் மேல்முருகத்தூரில் குவிந்து இறுதி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு சார்பில் இறுதி மரியாதையுடன் இன்று பங்கார அடிகளார் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பங்கார அடிகளார் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். பங்கார அடிகளார் மறைவுக்கு திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேல்முருகத்தூரில் ஒரு பக்தி அமைப்பினை அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப அமைத்து வாழ்ந்த தவ திரு பங்கார அடிகளார் அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறோம். அவருடைய பக்தி மத சிந்தனை கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அதில் அவர் ஒரு மௌன புரட்சியாளராகவே இறுதி வரை இருந்தது மிகவும் வியக்கத்தக்கதாகும். தமிழிலேயே பூசை முறை, அதிலும் பெண்களே அதை நடத்தலாம் என்பது இந்து சனாதனத்திற்கு உடன்பாடு இல்லாத ஒன்று என்று அறிந்து தன் வழி தனி வழி என்று ஆக்கி கொண்டு வாழ்ந்தவர். வெறும் பக்தி திருப்பணியோடு அவர் நின்றுவிடாமல் மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி போன்ற பல கல்வித் திருப்பணிகளையும் செய்தவர் என்ற முறையில் சமய சீர்திருத்தத்தில் அவர் ஒரு தனி முத்திரை பதித்து ஆரியத்தின் மறைமுக எதிர்ப்பினையும் எதிர்கொண்டு வாழ்ந்தார். அவரது மறைவால் வருந்தும் அவரது வாழ்வினையர், பிள்ளைகள், குடும்ப உறவுகள், அவரது பக்தர்கள் அனைவருக்கும் நமது ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் திராவிட கழகம் சார்பில் மனிதாபிமானத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என கி வீரமணி தெரிவித்துள்ளார்.